உடுமலை அருகே புத்தர் கோவில் கட்ட இடையூறு. மாநில சிறுபான்மையினர் நல உறுப்பினர் நேரில் ஆய்வு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த எலையமுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் புத்தருக்கு கோவில் கட்டப்பட்டு வருகிறது. பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஒரு சிலர் அந்த கோவில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு தெரிவித்த உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் ஜஸ்வந்த் கண்ணனிடம் கடந்த மாதம் மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுமான பணிகள் தடைபடும் சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து புத்தர் கோவில் கட்டுமான நிர்வாகிகள் கூறுகையில், புத்தர் கோவில் கட்டுமான பணி முறைப்படியாக கிரயம் பெற்ற பூமியில்தான் நடைபெற்று வருகிறது. கோவிலின் வளர்ச்சி பொறுத்துக்கொள்ள இயலாத ஒரு சிலர் தவறான தகவல்களுடன் மனு அளித்து கட்டுமான பணிக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாநில சிறுபான்மையினர் ஆணையம் உறுப்பினர் பிக்குமௌரியா புத்தா நிலையமுத்தூர் அருகில் புத்தர் கோவிலை பார்வையிட்டார். அப்போது புத்தர் கோவில் கட்டுவதில் இடையூறாக இருப்பதாக மாநில சிறுபான்மையினர் ஆணையத்திற்கு மனு வந்த நிலையில் இன்று ஆய்வுக்கு வந்துள்ளோம். இங்கு வந்து பார்த்தபோது கோவில் கட்டுவதற்கு இடையூறு இருப்பதாக தெரியவில்லை. கோவில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது உடுமலை வட்டாட்சியர் சுந்தரம், துணை வட்டாட்சியர் சந்திரசேகர், அம்பேத்கர் மக்கள் இயக்கம் மாநில துணை பொதுச் செயலாளர் காளிமுத்து, தமிழ் புலிகள் கட்சி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திருப்பதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இன்று உடுமலைப்பேட்டைக்கு அருகில் இருக்கிற இளையமுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டு வருகின்ற உலக அமைதிக்கான புத்த தியான மையத்தை பார்வையிட வந்திருந்தேன். மாநில சிறுபான்மை ஆணையத்தில் அளிக்கப்பட்டிருந்த புகார் மனுவின் அடிப்படையில் இந்த விகார் கட்டுவதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததாக, சமூக விரோதிகள் கட்டுவதை தடுப்பதாக புகார் மனு வந்திருந்ததன் அடிப்படையில் நான் பார்வையிட்டேன். இங்கு என்னோடு பகுதியில் இருக்கிற உடுமலைப்பேட்டையை சார்ந்த நமது வட்டாட்சியர் அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இங்கு இருக்கிற பிரச்சனைகளை சரிசெய்து அரசிற்கு சமர்ப்பிக்கவும், இதுபோன்ற மக்களுக்கான அனைத்து பிரச்சனைகளையும் சரிசெய்து அரசு சிறுபான்மை மக்களுக்காகவும் இதர அனைத்து மக்களுக்காகவும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆக அனைவருக்குமான வழிபாட்டுத்தலங்களை பாதுகாக்கவும், அவருடைய வழிபாட்டு உரிமையை நாம் பாதுகாக்கவும் இன்று நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவருடைய கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் என்று கூறி இன்று இந்த பகுதியை பார்வையிட்டிருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடி அரசிடம் நாம் கோரிக்கையாக வைக்க திட்டமிட்டிருக்கிறோம். இதேபோல் மாநில சிறுபான்மை ஆணையமும் சிறுபான்மை சமூக மக்கள் வழிபாட்டுத் தலங்களை பாதுகாப்பதற்காக பல நல்ல திட்டங்களையும் வகுத்திருக்கிறார்கள். அவற்றை தற்பொழுது நான் இவர்களிடம் விவரித்திருக்கிறேன். எனவே தனிநபருக்கான பாதுகாப்பையும் வழிபாட்டு உரிமையும் மக்களின் பாதுகாப்பையுமே இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அவற்றை நாம் நடைமுறைப்படுத்துவோம் என்று உறுதியளித்திருக்கிறேன்.